பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 14, இறைவார்த்தை 1. மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நற்கருணை நாதரை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை நற்கருணை நாதர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கின்றேன், எனக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் கொடுத்த அந்த பணியை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்ய எனக்கு நீங்கள் உங்களுடைய ஜெபத்தின் வழியாக தோள் கொடுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கேட்பதற்கு மேலான ஆசீர்வாதங்களை கொடுத்து இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார். எல்லா கவலைகளையும் ஆண்டவரிடம் விட்டுவிட வேண்டும். நாம் நம்முடைய கவலைகளை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றது, அந்த பிரச்சனைகள் கவலையை எல்லாவற்றையும் ஆண்டவரால் மட்டுமே தீர்க்க முடியும் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எனவேதான் இன்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், உன் கவலைகள் அனைத்தும் தீரும் என்று வாக்கு கொடுக்கின்றார். யாருடைய கவலை? உங்களுடைய கவலையை தீர்க்கக்கூடிய கடவுளாய் இருக்கின்றார். ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். உங்கள் மகளுடைய திருமண வாழ்க்கையை குறித்தும், மகனுடைய திருமண வாழ்க்கையை குறித்தும், அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், அதை குறித்து நீங்கள் கவலைப்படலாம். கணவர் குடிகாரராய் இருக்கின்றாரே, அவர் கொண்டு வரக்கூடிய பணம் எல்லாவற்றையும் அவர் குடித்து அழித்து விடுகிறாரே என்கின்ற ஒரு வேதனையோடு இருக்கலாம். ஐயோ, கணவர் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாரே, மனைவி என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாரே என்கின்ற ஒரு வேதனையோடும் கவலையோடும் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், மகனே மகளே, உனக்காகத்தானே நான் கவலைப்பட்டேன், உனக்காகத்தானே பாரமான சிலுவை நான் சுமந்து தீர்த்தேன், நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு என்னிடம் சொல்லிவிட்டு நீ உன்னுடைய வேலையை மட்டும் பார், நான் உன் சார்பாக நின்று செயலாற்றுவேன் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் நீங்கள் நற்கருணை நாதரை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், அவர் கொடுத்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். எனவே எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் மட்டுமே நம்பிக்கை வைத்து உங்களுடைய செயலை செய்யுங்கள். ஆண்டவர் உயர்த்துவார், ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார், அனைத்து கவலைகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எனவே நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே ஆண்டவரை பெருமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே கவலைகள் உண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றிலும் வெற்றி கொடுத்து நம்மை விடுவித்து நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். ஒரு நிமிடம் உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நீங்கள் பார்த்த எவ்வளவோ மக்கள் இந்த உலகத்தில் உயிரோடு இல்லை, இன்றும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பத்தோடு இருக்கிறீர்கள் என்றால் அது ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் தான். யோவான் நற்செய்தி 16 அதிகாரம் 33 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடம் நம்முடைய கவலையை ஒப்பு கொடுக்காமல் தம்முடைய சொந்த பலத்தினால் நடந்து கொண்டு இருந்தோமே என்றால் ஒரு நாளும் கவலைகளில் இருந்து வெளியிலே வர முடியாது. அன்பார்ந்தவர்களே,
என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள் உண்டு, கவலைகள் உண்டு. நான் என்ன செய்வேன் தெரியுமா? நேராக கோயிலுக்குள் கடந்து சென்று நற்கரணை பேழையை திறந்து அவரிடம் கண்ணீர் விட்டு அழுது எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டு மகிழ்ச்சியோடு என்னுடைய படுக்கை அறைக்கு கடந்து சென்று படுத்துக் கொள்வேன். ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை ஆண்டவர் கொடுப்பார் பாருங்கள். ஏனென்றால் அவர் நம்முடைய கவலைகளை சுமந்து விட்டேன் என்று அவர் வாக்கு கொடுத்து இருக்கின்றார். உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று வாக்கு கொடுத்து இருக்கின்றார். எனவே நீங்கள் உங்களுடைய சிலுவையை தூக்கி கொண்டு நற்கரணை நாதரை பின்தொடர்ந்து வாருங்கள். பிலிப்பு புத்தகம் 4:6 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. பிலிப்பியர் 4:6, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தையும் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் என்றும். கண்ணீர் வருகின்றதாம், ஆண்டவருக்கு முன்பாக சென்று நாம் கண்ணீர் விடுவோம். வேதனை வருகின்றதாம், வேதனையை அவருக்கு முன்பாக சென்று கொட்டி தீர்த்து விடுவோம். ஏனென்றால் உங்களுடைய வேதனையை அறிந்த ஒரே தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் சொந்த பந்தங்களும் உங்களுடைய வேதனையை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களிடம் போய் நீங்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்கள் மீண்டும் உங்களை காயப்படுத்துவார்கள். ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்திலே அதை சொல்லி உங்களை வேதனைப்படுத்துவார்கள். எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஆறுதல் தேவையாம், ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து வாசித்து பாருங்கள். ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்றன, அந்த வார்த்தைகள் உங்களுக்கு உதவி செய்யும். திருப்பாடல்கள் 119:50 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. உன் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றன, ஏனெனில் அது எனக்கு வாழ்வழிக்கின்றன என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். அப்படி என்றால் ஆண்டவருடைய வார்த்தைகள் துன்பத்தில் நமக்கு ஆறுதல் கொடுக்கும். அவருடைய வார்த்தைகள் நம்மோடு பேசக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு முகமுகமாய் பேசுவதை போல அனுபவம் நமக்கு கிடைக்கும். இந்த நாளில் அந்த அனுபவத்தை உங்களுக்கு தருகின்றார். எனவே அவரிடம் கேளுங்கள், அவரிடம் வந்து போராடி ஜெபியுங்கள், அவரிடம் வந்து பேசுங்கள், உங்களுடைய கவலைகள் அனைத்தும் தீரும். திருப்பாடல்கள் 55:22 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடும், அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார் என்று. உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நோய் நொடியோடு இருக்கிறீர்களாம், ஆறுதல் அடையாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களாம், நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவு அளிப்பேன், ஆறுதல் கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். எனவே இந்த நாளிலே இந்த நொடி பொழுதிலே நம்முடைய வேதனைகள் கவலைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் விட்டுவிட்டு நாம் செபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்காக என்னோடு இணைந்து சிறிது நேரம் அவரை நோக்கி மன்றாடுவீர்களாம். இப்பொழுது நாம் செபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயினல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அதிகாலையிலே உமது பிரசன்னத்தை உணர வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களுக்கு செய்த எல்லா செயல்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஒருவேளை நாங்கள் தவறு செய்து ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாவை நாங்கள் கெடுத்து இருக்கலாம், உமக்கு எதிராக குற்றம் புரிந்து இருக்கலாம். இந்த நேரத்திலே உமது பரிசுத்த இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக, உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி, கல்வாரி இரத்தத்தினால் கழுவி எங்களை சுத்திகரித்து உமது பிள்ளைகளாய் மாற்றிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கின்றேன். இந்த நேரத்திலும் அநேக கவலைகளோடு உமது அன்பு முகத்தை பார்த்து செபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன். ஐயோ, என்னுடைய கவலைகள் தீருமாம், என்னுடைய வேதனைகள் தீருமாம் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். அன்பார்ந்த இயேசு சுவாமி, அவர்களுக்கு துணிவை கொடுப்பீராக, நீர் இந்த உலகத்தின் மீது வெற்றி கொண்டீர் என்பதை அவர்களுக்கு உணர வைப்பீராக. தங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் உமது பாதத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூடிய இறைவேண்டல் செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் பிள்ளைகளுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி, விண்ணப்பங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்திருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்திருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே சபேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீரும். உங்களுடைய கவலைகளை அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து இருக்கிறீர்கள். தொடர்ந்து ஜெபிப்போம். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.